இந்த மேட்சா? எஸ்ஆர்எச் தான், எஸ்ஆர்எச் தான் வின் பண்ணுவாங்க. ஆர்ஆர் தான், எஸ்ஆர்எச் ஆர்ஆர் தான். சரியான கோச் அவரு, அவர் இந்தியா டீம் கோச்சா வந்தா சூப்பரா இருக்கும். என் ஒபினியன் இது. பரவாயில்ல, நல்ல டீம் உள்ள வந்திருக்கு. எந்த டீம் ஜெயிச்சா என்ன? நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண சிஎஸ்கே கிட்ட இருந்து குவாலிஃபை ஆவாங்கன்ட்டு, பட் சம்டைம்ஸ் ஹார்ட் பிரேக்ஸ் ஹேப்பன். நாங்க ஒரு மாதிரி அழுகுற மாதிரி போயிட்டோம் சிஎஸ்கே தோத்த உடனே. பரவாயில்ல, ஆர்சிபியும் வந்து வந்து கப்படிச்சிருக்கலாம். ஹார்ட் லக். பரவாயில்ல, நாங்கள் ஆக்சுவலி ஆர்சிபி ஃபேன் தான். இந்த மேட்ச் ஆர்சிபி வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அது வரலேதாண்டா, அதனால தான் நாங்கள் ரொம்ப ஃபீல் ஆகிட்டு இருக்கு. சரியா, ஆர்சிபி வந்தோம்னா கப்பு நாங்கள் தான் எடுக்கிறோம். சரியா, ஈசால கப் நான் வந்து ஆர்சிபி போயிச்சு. ஆர்ஆர் ராஜஸ்தான் ராயல்ஸ், சஞ்சு சாம்சன் தான் நம்ம T20 வேர்ல்ட் கப் சல்ட் ஆயிச்சா. அதுதான் முதல்ல விஷயம் நம்ம பேச போகிறது. எந்த டீம் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, நம்மளோட தமிழ்நாட்டு பிளேயர் ரெண்டு பேர் விளாட்றாங்க. நம்ம அஸ்வின் விளாட்றாரு, அப்புறம் எதிர்க்கு வந்து நடராஜன் விளாட்றாரு. ஸோ அவங்களுக்காக வந்திருக்கோம். டோனி எதுக்கு ரெப்ரசென்ட் பண்ணா, நான் ஒரு டோனி ஃபேன்ன்றதுனால இந்த டிஷர்ட் போடுறேன். ஆமாம், ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்குது. அப்கோர்ஸ் வரும்னு நினச்சோம், அதனால தான் வந்து டிக்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும். ஸோ இப்போ வரல, பரவாயில்ல, இருந்தாலும் அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசான கம்பேக் இருக்கும் அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியும். ஸோ யார் ஜெயித்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி இப்போ ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக தான் வந்திருக்கோமே. ஓகே, சொல்லுங்க ப்ரோ. என்னது இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னோட ப்ரெடிக்ஷன் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எச் தான் ப்ரோ. எஸ்ஆர்எச் நீங்க எனக்கு ஆர்ஆர் தான் ப்ரோ. ஆர்ஆர் ஆர்ஆர் அதனால தான் நாங்க ஆப்போசிட். ஆமாம், செமையா இருக்கும் ப்ரோ. இன்னைக்கு பேட்டிங்கும் பயங்கர ஃபார்ம்ல இருக்காங்க எல்லாரும், எஸ்ஆர்எச்சும் சரி இதுவும் சரி. சோ பாக்கலாம் ப்ரோ. ஆமா, நல்லா இருக்கும் ப்ரோ. அஸ்வின் ஸ்பின் கிரவுண்ட் தான் சொல்லவே வேணாம், நல்லா டேனிங் இருக்கும்.
நடராஜன் ஆக்சுவலி யாருக்கு தான் இறங்கினார் ப்ரோ? கண்டிப்பா. ஸோ வி சப்போர்ட் நடராஜன் ப்ரோ, டெஃபினெட்லி. ரெண்டு பேரும் பார்க்க பசங்க நல்லா இருக்கு ப்ரோ. நம்ம ராஜஸ்தான். ஆமாம், இல்லை இல்லை, நம்ம ஈஸியாக வின் பண்ணுவேன். ஆ, டாஸ் வின் பண்ணிட்டுன்னா நம்ம சேசிங் அதுதான் பண்ணுவேன். ஓகே, நம்ம தான் மீதி யாரு? இந்த சால கப்பு நம்ம. நான் வந்து எஸ்ஆர்ஹெச் ஃபேனுங்க. என் பையன் வந்து ஆர்ஆர் ஃபேனு. நான் ஆக்சுவலாக இது ரெண்டு பேனு ரெண்டு டீம் ஃபேனும் கிடையாது, ரெண்டு பேருமே சிஎஸ்கே ஃபேனு. இன்றைக்கி டிக்கெட் புக் பண்ணது சிஎஸ்கே வரல, அதனால அவன் அவனுக்கு பிடிச்ச டீமு அவன் அஸ்வின் சாம்சன் பிடிக்கணும்னு சொன்னான். எனக்கு என்னென்னா நடராஜன் எனக்கு பிடிக்கும், அதனால நாங்கள் மேட்ச் வந்துக்கிறோம். என்ன யார் ஜெயிச்சாலும் சந்தோஷம் தான், பட் என்னென்னா ரெண்டு பேருமே அவங்களுக்கு பிடிச்ச டீம் வந்திருக்கிறோம். சிஎஸ்கே வராதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, மெயின் வந்து தோனிமேல் தப்பு கிடையாது, ஏன்னா அவர் ரிட்டையர் ஆக போறாரு, கேப்டன்ஷிப்பை அடுத்த யங்ஸ்டர்கிட்ட கொடுக்கணும். அவர் மனது எங்க போய் சேர சார் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ருத்ராஜ் மேல தான் தப்பு, ஏன்னா அதுவும் தப்புன்னு சொல்ல முடியாது, ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன்ஷிப் பண்றாரு, உண்மையாக சொல்றேன் வெரி பெஸ்ட் கேப்டன்ஷிப். அவர் என்ன பண்றதுன்றத விட டீம் வந்து முடிஞ்சவளு தோனி அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடுறாரு, ஆனா அவரை வந்து மறுபடியும் ஆள வைக்கிற மாதிரி டீம் செலக்ஷன் பண்றாங்க. அதை வந்து அவங்க பிளம்பிங் மாத்திக்கணும். இல்ல, எனக்கு தெரிஞ்சு அவர் காசி நேற்று சொல்லியிருக்கிறாரு, நேற்று முதல் சொல்லியிருக்கிறாரு அவர் ஆடுவாருன்றது எதிர்பார்க்கணும் போது அவங்க வந்து தோனி வந்து எதிர்பார்க்கணும்னு அவருக்கு காசி கேட்கிறாருன்னா கண்டிப்பாக அவர் ஆட வேண்டிய சூழ்நிலை. அவருக்கு அவங்க சிஎஸ்கே கேட்டிருந்தால்தான் இந்த வருஷம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அவ்வளோ சூப்பராக ஆனார். உண்மையாக சொல்ல போகிறேன், அந்த வயசில் யாருமே ஆட மாட்டாங்க, அவ்வளோ சூப்பராக ஆனார் இந்த வருஷம். ரிட்டை அவர் கரெக்டாக சொன்னால் ஞாபகம் இருக்குங்களா, ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி என்னுடைய லாஸ்ட் கேமு சிஎஸ்கேல தான் இருக்கும், சேப்பா கிரவுண்டில் தான் இருக்கும்னு சொன்னார். அது அந்த கனவை எல்லாருமே தகச்சிட்டாங்க. அது மெயின் கனவு வந்து சிவன் தூபேவும், சிவன் தூபே தான், தூபே தான் மெயின். அவர் பண்ண ரச்சின் ரவீந்திரா பண்ண ரன் அவுட்டும் ரகானவே ரொம்ப நம்பினாங்க. அவன் எப்பவுமே வந்து ஓப்பனிங் பிளேயரை ரொம்ப சிஎஸ்கே நம்புவாங்க. வாசன் நம்பினாங்க பண்ணார், டூப்ளேஸ் நம்பினாங்க பண்ணார், ரகானே நம்பினாங்க பண்ணல.